ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பா. இப்போ ரூட்ஸ் ஆஃப் ஹையர் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். இப்போ சப்போஸ் வந்து ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் பவர் சிக்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் மாதிரியே தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு பாலினாமியல் வந்து எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் கியூப் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்து கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா கொடுத்தாங்கன்னா நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஆல்சோ ஏ ரூட்னு நம்ம எடுத்துக்குவோம், அப்படி தானே? ஓகே, ஆல்ஃபா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சிகேட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், ரூட்ஸாக எடுத்துக்கிடுவோம். அது ரெண்டையும் நம்ம அப்படி ரூட்டாக எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? நான் சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிப்போம், அப்புறம் ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுமா? புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரியும் போடலாம். இல்லைன்னா எக்ஸ் ஈக்குவல்னு எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, இது எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுவும் ஒரு ஃபேக்டர் தான், ஈக்குவேஷன் இல்லை, அது ஒரு ஃபேக்டர் தான், சரியா? அதே மாதிரி இன்னொரு ரூட்டு கொடுத்துருப்பாங்க, டூ ப்ளஸ் ரூட் த்ரீ. இது பேர் சர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனோட ஒரு இரேஷ்னல் இருந்துச்சுன்னா, ரேஷ்னலும் ஒரு இரேஷ்னல் அடிஷனல் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க, சர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம தெரியும் ஏற்கனவே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரியே டூ மைனஸ் ரூட் த்ரீ, அதையும் ஒரு ரூட்டாக எடுத்துக்குவோம். ஸோ அப்போ இது எக்ஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ரூட் த்ரீனா அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ, இது எக்ஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் ரூட் த்ரீனா எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ரூட் த்ரீ வந்துடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கலாம், நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம், பி ப்ளஸ் ரூட் க்யூ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு என்ன ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா, இதுவும் ஃபேக்டர் தான், ஈக்குவேஷனில் இது ஃபேக்டர் தான், அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் பவர் ஃபோர் வச்சு ஒரு ஃபேக்டர் கிடைக்கும். கம்பைன் ஃபேக்டர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது, இது எக்ஸ் ஸ்கொயர் இது எக்ஸ் ஸ்கொயர் தானே, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் ஃபோர் கிடைக்கும். இப்போ ரிமைனிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த எக்ஸ் பவர் ஃபோரை வச்சு இருக்கிற அந்த ஈக்குவேஷனை வச்சு இந்த எக்ஸ் பவர் சிக்ஸை டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணோம்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயரை வச்சு ஒரு ஃபேக்டர் கிடைக்குமா? அதை ஃபேக்டரைஸ் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் ரிமைனிங் ஃபேக்டர்ஸ். புரியுதா? அவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க, காஞ்சிகேட் ஒன்று எடுத்துவோம், ரெண்டாச்சா? இவங்க இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதுக்கு ஒரு காஞ்சிகேட், மொத்தம் நாலு ரூட்டாச்சா? அப்போ நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர் ஃபோர் வரும், அது எக்ஸ் பவர் சிக்ஸை வச்சு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயரில் வருமா? அதுக்கு ரெண்டு ரூட்டு கிடைக்குமா? மொத்தம் ஆறு ரூட். ஹையஸ்ட் டிகிரி என்னவோ அதில் அத்தனை ரூட்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரியா? ஓகே.